ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்ஸ்புரம். இன்றைக்கி நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா, சார் இந்த என்பிஎஸ்க்கும் பிபிஎஃப்க்கும் என்ன சார் வித்தியாசம், எதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நண்பர்கள் கேட்டுட்ருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடியோ. சி, இப்போ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் பிளானிங் தான் இல்லைங்களா. எம்ப்ளாய்மெண்ட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா ஆல்ரெடி பிஎஃப் கட்டுட்ருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக பிபிஎஃப்ன்றது தேவைப்படாது. வேறாஸ் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா பிபிஎஃபா என்பிஎஸ்ஆ அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் கூட இருக்கலாம். சரி, இப்போ நீங்கள் சின்ன வயசில் தான் இருக்கீங்க, ஒரு 25-30 இயர்ஸில் தான் இருக்கீங்க, என்னால் ரிஸ்க் எடுக்க முடியும்ப்பா அப்படின்னு நினச்சிங்கன்னா என்பிஎஸ் நீங்கள் போகலாம். ரிஸ்கெல்லாம் வேணாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பிபிஎஃப் போகலாம். ஸோ பிபிஎஃபில் வந்து மினிமம் லாக்இன் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 15 வருஷம். அதே என்பிஎஸ்ஸில் வந்து 60 வயசு வரைக்கும் உங்களால் எடுக்கவே முடியாது. அதுக்கப்புறம் உங்களுக்கு மந்த்லி பென்ஷன் மாதிரி வரும். ரெண்டுத்துலேயுமே வந்து எமர்ஜென்சிக்காக மட்டும் சில விஷயங்களுக்கு மட்டும் எடுக்க முடியும். பிபிஎஃபில் வந்து ஸ்டாண்டர்ட் ரிட்டர்ன் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 7-8% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்துக்கிட்டே இருக்கும். அதுவே என்பிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லிங்க்டு, அதனால் வந்து உங்களோட ரிட்டர்ன் வந்து 8%லேருந்து 12% வரைக்கும் வேடி ஆகிட்டே இருக்கும். சொல்ல முடியாது, உங்களோட கேபிட்டல் கூட கம்மியாக வாய்ப்பு இருக்குது, பிகாஸ் இது வந்து மார்க்கெட் லிங்க்டு ஸ்கீம்ன்றதுனால. ரெண்டுமே வந்து 80Cக்கில் அப் டு 1.5 லேக்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். தட் இஸ் பிபிஎஃப் வந்து 1.5 லேக்ஸ் கீழே இன்வெஸ்ட் பண்ணலாம். என்பிஎஸ் வந்து ஸ்பெஷலாக அடிஷ்னல் 50,000 ப்ளஸ் வந்து எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் வந்து ஒரு 10% ஆஃப் கிராஸ் சாலரி. ஸோ ரெண்டு மிக்ஸ் பண்ணி பார்த்தோன்னா அரௌண்ட் 1.5 லேக்ஸ் கிட்ட ரெண்டுமே வந்து 80Cக்கில் எடுக்கிற வாய்ப்பு இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் எக்ஸம்டட் தான். இன்வெஸ்ட் பண்ணுறதும் டேக்ஸ் எக்ஸம்டட், அதே மாதிரி நம்ம எடுக்கும்போதும் வந்து பார்த்திங்கன்னா எந்தவித டேக்ஸுமே கிடையாது. முக்கியமான டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுங்களா, பிபிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் நமக்கு ஒரு பிரச்சனை வருது, நம்ம மேலே கேஸ் போடுறாங்க, இல்லை நம்ம அசெட்டை விற்கணும் அப்படின்னும்போது பிபிஎஃப்ஐ வந்து டச் பண்ண முடியாது. வேறாஸ் என்பிஎஸ்ஸை வந்து தாராளமாக டச் பண்ண முடியும். பிபிஎஃப்ல வந்து நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது உங்களால் சூஸ் பண்ண முடியாது. வேறாஸ் என்பிஎஸ்ல நீங்கள் சொல்லலாம் எனக்கு ஈக்விட்டி தான் வேணும், இல்லை டெட்டில் தான் வேணும், எந்த ஃபண்ட் மேனேஜர் வேணும் அப்படின்றது வந்து என்பிஎஸ்ல உங்களால் சூஸ் பண்ண முடியும். சரி, இப்போது நீங்கள் ஒரு 25-30 வயசில் இருக்கீங்க, வருஷத்துக்கு 1.5 லட்சரூபா நீங்கள் பிபிஎஃப்ல போடுறீங்க, என்பிஎஸ்ல போடுறீங்க அப்படின்னா ஒரு 25 வருஷம் கழிச்சு, தட் இஸ் அப் டு 60 இயர்ஸ் ஆரம்போ 2054-55 இருப்பீங்க. அப்போ வந்து உங்களோட ரிட்டர்ன் எவ்வளோ இருக்குன்னா பிபிஎஃப்ல இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 1-2.5 கோடி இருந்திருக்கும். அதுவே என்பிஎஸ்லன்னா கிட்டத்தட்ட 4.5 க்ரோஸ் கிட்ட வரும். ஏன்டா அந்த டிஃப்ரென்ஸ் இங்கே கேட்கலாம், ஏன்னா பிபிஎஃப்ல ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7-8% தான். வேறாஸ் என்பிஎஸ்ல வந்து 10% கொடுக்கறதுனால அந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் இருக்கு இல்லைங்களா, அதனாலேயே கிட்டத்தட்ட பிபிஎஃப்ல வர்ற ஃபைனல் அமௌண்ட்டை விட என்பிஎஸ் கிட்டத்தட்ட டபுளாக வந்து இருக்கும். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி வயசாகிடுச்சு, ஒரு 45-50ஸில் இருக்கீங்க, உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து என்பிஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா மார்க்கெட் லிங்க்டு ஸ்கீம்னால கார்பஸ்ன்றது ஒரு 60 வயசு ஆகும்போது ஒரு 1.5-2 கோடி அக்கௌண்ட்டில் இருக்கணும் அப்படின்னா வந்து என்பிஎஸ் போடுறது நல்லது. அதுவே நீங்கள் எங்கேஜில் இருக்கீங்க, 25-35 குள்ளே தான் இருக்கீங்க அப்படின்னா வந்து தாராளமாக நீங்கள் ரெண்டுத்துலேயுமே போடலாம் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் 1.5 லேக்ஸ்னால் 75,000 பிபிஎஃப்ல போடலாம், 75,000 என்பிஎஸ்ல போடலாம். ஆனால் ரெண்டுமே வந்து ரொம்ப நல்ல ஸ்கீமு, கவர்மெண்ட் பேக்கடு ஸ்கீம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிபிஎஃபா என்பிஎஸ்ஸா நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்னும் ஏதாவது டவுட் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் எங்களுக்கு மெசேஜ் பண்ணலாம், நாங்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறோம். எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்டாக வேணால் நீங்கள் டெலிகிராம், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்லேயும் எங்களை ஃபாலோ பண்ணலாம். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் டாபிக் கூட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்கள் கார்த்திக் ஃப்ரம் டாக்ஸ்புரம். தேங்க்யூ.